எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் செல்வராகவன் இயக்கத்தில் நம்ம தனுஷர் நடித்து இப்போ ரிலீஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நானே வருவேன். இந்த படம் இப்போதைக்கு செப்டம்பர் 29, இன்னும் 5 நாளில் திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு இந்த படம் வர்த்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இந்த படம் வெளிவருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த படத்தோடைய ஃபைனல் காப்பியை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி அந்த காப்பியை இப்போதைக்கு சிஜே பண்ணக்கூடிய டீமுக்கு கொடுத்துருக்காங்க மேம். இன்றைக்கி தான் இந்த படத்தோடைய சிஜே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கேன். இந்த 4 நாளில் எப்படி அவங்க ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்றது மட்டும்தான் இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் அதுக்கு ஒரு அதிரடியான முடிவு நம்ம கலைப்புலி தான் இப்போதைக்கு முடிவு பண்ணிட்டாப்புல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 நாளில் அவங்க ஒர்க் முடித்தாலும் சரி முடிக்கலனாலும் சரி இந்த படம் ரிலீஸ் ஆகணும். அதாவது அவங்க ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண வருஷனை தேட்டர் கொண்டு வர்றது. அப்படி அவங்க ஒர்க் முடிக்கலை அப்படின்னு சொன்னேன், இப்போ ரெடி பண்ணாங்க இல்லையா ஒரு ஃபைனல் காப்பி, அதாவது இப்போ சிஜி பண்ணக்கூடிய டீமுக்கு அனுப்பியிருக்காங்கல்ல, அந்த வருஷனை தேட்டரில் கொண்டு போயிடுது. இந்த மாதிரி ஒரு அதிரடியான முடிவு அவர் இப்போதைக்கு முடிவு பண்ணிட்டாரா மேம். சிஜி ஒர்க் பண்ணாமல் ஒரு படத்தை கொண்டு வந்தால் அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒன்று இந்த படத்தோடைய ஒர்க்கு முடித்தாலும் சரி முடிக்கலனாலும் சரி செப்டம்பர் 29 உங்களுக்காக இந்த படம் தியேட்டரில் வரப்போகுது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்றாங்க. நம்ம டைரக்டருடைய லாஸ்ட் படம் நெஞ்சம் மறப்பதில்லை, அந்த படத்தோடைய கிளைமேக்ஸே ரொம்ப கேவலமாக இருக்கும். என்னடா விஎஃப்எக்ஸ் இது, இந்த அளவுக்கு கேவலமாக பண்ணி வச்சுருக்கீங்க, ரெண்டு பேரும் பறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தோம். இந்த படத்தில் சிஜே ஒர்க்கே முடிக்கலனாலும் இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அது எங்கே போய் முடியும்னு தெரியாது. ஏதோ ஒன்று இன்றைக்கி இந்த படத்தோடைய ஃபைனல் காப்பியை சிஜே ஒர்க் பண்ணக்கூடிய டீமுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த 4 நாளில் இந்த படத்தோடைய சிஜே ஒர்க்கு அவங்க முடிச்சிட்டாங்கன்னா ஒர்க்கு முடித்து உங்களுக்கு தியேட்டருக்கு வரும். ஒருவேளை அவங்க முடிக்கலை அப்படின்னு சொன்னேன், இப்போ அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபைனல் காப்பி உங்களுக்காக தியேட்டரில் வரப்போகுது. ஆக மொத்தம் செப்டம்பர் 29 உங்களுக்காக இந்த படம் தியேட்டரில் வருது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. நீங்கள் இந்த நானே வருவேன் மூவிக்கு எந்தளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, விஎஃப்எக்ஸ் ஒர்க் முடிச்சு வருமா முடிக்காமல் வருமா உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒர்க் முடிக்காமல் இந்த படத்தை அவங்க தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதுவே நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாமனை சூடியில் பார்ப்போம்.